ஸோ பிக் பாஸோட இன்னைக்கிடையோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ப்ரோமோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் டீம் பியை தான் வச்சு செய்வோம்ப்பா. நாங்கள் வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் ஸ்கிரிப்டே வந்து டீம் பியை போட்டு அடிக்கிறது தானேப்பா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அதுபடி தான் நான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து டிசைட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க அந்த டீம் பியை மட்டுமே அடிப்பேன், டீம் பியை பக்கம்லாம் போகமாட்டேன்ல, ஏன்னா எங்கள் செல்ல குட்டீஸ்லாம் அந்த வீட்டில் அந்த கேங்கில் இருக்காங்க, அவங்கள அடித்தா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோவும் இருக்குது. ஸோ அவருக்கு இது தெளிவாக திட்டு எழுதி கொடுத்துட்டாங்க போல, அதைப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ன மாதிரி தீர்க்கமாக முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கார் கமல் சார். இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குன்னா, இந்த வீட்டில் என்டர்டைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் இல்லை சார், ஓப்பனாக சொல்லணும்னா என்டர்டைன்மெண்ட் இல்லை, அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க. பட் ஆனால் என்டர்டைன்மெண்ட் இல்லைன்றதுக்காக முழுசாக நான் கண்டஸ்டன்ஸ் மேலெலாம் தப்பு சொல்ல மாட்டேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தீங்க, டாஸ்க் எதனா வச்சிங்க, வைக்கல, இதில் இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க எனக்கு புரியல, என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எவ்வளோ நேரம் அந்த பாட்டுலையும் டான்ஸும் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் புரியல. ஒரு டாஸ்க் இல்லாமல் பாட்டு பாடுங்க டான்ஸ் பண்ணாரு, சாப்பாடு சாப்பிட்றதும் தூங்குறதும் இதுதான் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டை கொடுத்துறீங்க, அந்த டாஸ்க்கும் கொடுக்க மாட்டீங்க, இல்லை என்டர்டைன்மெண்ட் பண்ணு பண்ணு பண்ணுன்னா எப்படியே பண்ணுவாங்க, கொஞ்சமாக அது நியாயமாக பேசணும். இதை விட்டுட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணு பண்ணுனா அப்போ ஒரு மனுஷனா என்னன்னு தெரியல, இருக்கிற வரையும் தான் பண்ண முடியும், மைண்டில் இருக்கிறது இருக்கிற தாட் தான் பண்ண முடியும் ஒரு சில விஷயம், அதே மீறி பண்ணு பண்ணுனா எப்படி பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கான வேலையை பார்த்தா தான் என்டர்டைன்மெண்ட் வரும், நீங்கள் எதுவுமே வேலையை பார்க்காம என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன் பண்ணிங்கன்னா கடைசி வரையும் என்டர்டைன்மெண்ட் வராது. இதில் வேறு கொடுத்த டாஸ்க்காவது என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறீங்களா அப்படின்றாங்க கேட்குறாங்க. ஆமாம், இவங்க கொடுத்துட்டாங்க அப்படியே டாஸ்க், எல்லாத்தையும் வந்து பயங்கரமான டாஸ்க் கொடுத்துட்டாங்க, இதில் என்டர்டைன்மெண்ட் அப்படியே பண்ணுறீங்களா அப்படின்னு, ஒரே ஒரு டாஸ்க், ஒரு நல்ல டாஸ்க், ஒரு மூணு நாள் வர மாதிரி அதெல்லாம் ஒரு டாஸ்க் கொடுத்துறீங்களா, இந்த சீசனில் என்ன டாஸ்க் அப்படி நல்ல டாஸ்க் நீங்கள் கொடுத்துட்டீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு டாஸ்க்லையும் உருப்படியாக கொடுக்கல, ஒரு டே அண்ட் நைட் டாஸ்க் இருக்குதா. ஸோ இந்த சீசன் செவன் இல்லை சீசன் ஃபைவ்ல கொடுத்த டாஸ்க் எதனா கொடுத்தீங்களா, பயங்கரமான டாஸ்க்லாம் கொடுக்கணும், ஒரு டாஸ்க்கும் கொடுக்காம என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்னா அப்போ என்ன கதை எனக்கு புரியலையே, முழுக்க முழுக்க நான் கண்டஸ்டன்ஸை ப்ளேமே பண்ண மாட்டேங்க இந்த என்டர்டைன்மெண்ட் விஷயத்தை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் டாஸ்க் கொடுக்குறீங்க, மிச்சம் மூணு நாள் சும்மா இருக்கும்போது அவன் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணால் எப்படி பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்களேன், லாஜிக்கே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல்லாக உட்காந்து இப்படி 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 இன்னின்றதே மற்றவனை பற்றி பேசுறது தான் நீங்கள் ஒரு கண்டென்ட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு டாஸ்க் வைஸ் நீங்கள் ஒன்றுமே உருப்படியாக பண்ணலை, அப்புறம் இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கல, வன்மத்தில் அலையிறாங்க, இதெல்லாம் அழையிறாங்கன்னு பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது முதல்ல, எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் டாஸ்க்கு கொடுத்தா தான் அவங்க டைவர்ஷன் இருக்கும், டாஸ்க்கு கொடுக்காம நீ பேசுமா பேசுமா பேசுமான்னு சொன்னால் எப்படிங்க, இது சத்தியமாக இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதில் வேறு சொல்கிறார், உங்கள் ஆசைக்கு இங்கே இந்த ஆசைக்காக வந்து நீங்கள் அந்த ஆசையிலேருந்து தடம் புரண்டு தடம் மாறி நீங்கள் வந்து வன்ம குடோனாக அலையிறீங்க, வன்மத்தில் அலையிறீங்க அப்படின்னும் போது விஷ்ணு குளோஸ் வைக்கிறாங்க. ஸோ விஷ்ணு வன்மத்திலே இருக்காரு, இதெல்லாம் வச்சுக்கலாம், இந்த வீட்டில் எல்லாரும் தான் வன்மத்தில் கக்கறாங்க, வன்மத்தை பேசுகிறாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்னா நீங்கள் டாஸ்க்கும் கொடுக்கல பேசுகிறதுக்கான, இப்போ டாஸ்க்கே கொடுக்காமனா அவன் என்ன பேசிகிட்டு இருப்பான் நீங்களே சொல்லுங்கள், இந்த வீட்டில் நடந்த விஷயங்களை திரும்ப 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 பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் எதனால் டாஸ்க்கு கொடுத்தா தான் ஒரு டைவேஷனே வரும், இல்லைனா அந்த வீட்டில் எப்படிங்க என்னங்க பேசுவாங்க நீங்கள் சொல்லுங்கள், இருக்கிற அவங்க ஃபேமிலியில் அவங்க வீட்டில் நடந்த விஷயத்தை பேசி பேசி அழுத்து போயிருங்க, அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் நடந்த விஷயத்த மட்டும் தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க முடியும், வேறு என்னது பேச முடியும், நீங்கள் அந்த டைவேஷனுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தாலும் ஒரு நாள் டாஸ்க்கு கொடுத்துருவீங்க, இதெல்லாம் மாத்தி காலி பண்ணிட்டு போயிருவீங்க, அப்புறம் வந்து இவங்க பண்ணலை 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 என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல, நீங்க வந்து ஒரு பேப்பர்ல கொடுத்துருவீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு கேப்டன் கிட்ட சொல்லிட்டா கேப்டன் எல்லாத்தையும் பண்ணணும், என்ன பண்ணுவார் டெய்லி என்டர்டைன்மெண்ட்டுக்கு புரியல, நீங்க கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி சொன்னீங்கன்னா பண்ணலாம், நீங்க எதுவுமே முயற்சி எடுக்க மாட்டீங்க, கண்டஸ்டன்ஸா எல்லாத்தையும் பண்ணணும்னா ரொம்ப வேஸ்ட்டுங்க, இது ரொம்ப ஒஸ்ட், டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கேட்கணும், டாஸ்கே கொடுக்காம டைவேஷனே இல்லாம கண்டஸ்டன்ஸ் இது இதுல போட்டது இவங்க தப்பு ஓகேங்களா. அடுத்து ஸோ நீங்களே ஒருத்தரை ஒருத்தர் மதிக்காதப்ப மக்கள் எங்கே உங்களை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, இல்லைனா மட்டும் இந்த வீட்டில் எல்லோரும் மதித்து மரியாதையோடு அப்படியே கண்டஸ்டன்ஸ் அப்படியே பழகிடுவாங்க, இந்த வீட்டில் ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாது, பேசிக் மரியாதை கூட கிடையாது, ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது இல்லை அப்படின்றது தெரியும், இதை நீங்கள் முதல்லேருந்து கண்டிச்சிங்கன்னா கமல் சார் நீங்கள் முதல்லேருந்து யார் யார் பண்ணுற தப்பையும் நீங்கள் கண்டிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மரியாதை இந்த கேம் இதெல்லாம் மாறி இருக்கும், நீங்கள் அப்போல்லாம் விட்டுட்டீங்க, யாரை தண்டிக்கணுமோ யாரை கண்டிக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து மதிக்கிறது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, எந்த விதத்தில் நியாயமும் எனக்கு படலை, அப்பப்போ நீங்கள் கண்டிச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த ஷோவும் உருப்படியாக போயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கும், நீங்கள் விட்டது தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கருத்து. அதுக்கு உடனே மக்கள் கைத்தட்டுறாங்க, உடனே இங்கே கூல் சூரியஸ் கைத்தட்டுறாரு, அந்த புள்ளிகேங்க கைத்தட்டுது, சூப்பர் சார் சூப்பர் சார், உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு, இதில் சூப்பர் சார்ன்ற மாதிரி கைத்தட்டுறீங்க பாரு, வெக்கமே இல்லைங்க அவங்களுக்கு, ஏன்னா இன்னொரு பக்கம் ஏன்னா அசிங்கப்படுத்துறது டீம் பி இல்லை, அதனால் இவங்க ஜாலியாக சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி கைத்தட்டுவோம் உட்காந்து, ஏன்னா வெக்கமே இல்லை அவங்களுக்கு, ஏன்னா அதுலேயும் சொல்கிறாரு சிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கமல் சாரே அசிங்கப்படுத்துறாரு, அப்போ தான் கைத்தட்டுறாங்க எல்லாம் உட்காந்துட்டு, கைத்தட்டாதீங்க இது பண்ணாதீங்கன்னு. இதில் ஏன் இன்னொரு பாயிண்ட் கேளுங்க,
க்ளோஸ்அப் ஷாட் வச்சதெல்லாம் பார்த்தீங்களா அந்த ப்ரோமோவில், முட்டையில் உட்காந்து முட்டை சாப்பிட்றதா, முட்டையில் உட்காந்து முட்டிக்கிட்டு முட்டால் உட்காந்து முட்டையை சாப்பிட்றது அப்படின்ன மாதிரி ஒரு மீன் பண்ணும்போது அர்ச்சனாவுக்கு ஒரு க்ளோஸ்அப்பு, வன்மம் அப்படின்னும் போது தினேஷுக்கு ஒரு க்ளோஸ்அப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ரவினாக்கு ஒரு க்ளோஸ்அப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு க்ளோஸ்அப். அஞ்சு பேருக்கு தான் இந்த ப்ரோமோவில் க்ளோஸ்அப் வச்சாங்க, வேறு யாருக்கு வச்சாங்க? ஸோ இந்த வீட்டில் சாப்பிட்றது, ஸோ அந்த உப்மா சாப்பிட்றது ஏதோ ஒரு மீன் பண்ண, அர்ச்சனா சாப்பிட்றது தான் மீன் பண்ணுறாரு. ஓகேங்களா, அர்ச்சனாவை சாப்பிட்றதை குறிப்பிட்டு மீன் பண்ணுறாரு. ஏன் இந்த வீட்டில் வேறு யாருமே சாப்பிட்றது இல்லையா, இல்லை முட்டாளா, அர்ச்சனாவை முட்டாளுன்றாரு. ஓகேங்களா கமல் சார், முட்டாளுக்கு முட்டை ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறாரு சார். நேற்று நீங்கள் சொல்கிறீங்களே அர்ச்சனா முட்டாளாக இருந்தா, நேற்று நீங்கள் ஃபஸ்ட்டே உரிமை குரல் தூக்கும்போது அர்ச்சனாவை பேச விட்டுருக்க வேண்டியதானே சார். அர்ச்சனாவை கொஞ்சம் பேச விட்டுறதுன்னா தெரிஞ்சிருக்குமே, ஏன் பேச விட மாட்டீங்க? உரிமை குரல் நீங்கள் மாயான்னு தூக்கும்போது டீட்டெயிலாக விசாரிச்சிங்க, இதே அர்ச்சனாவை பேச விடும்போது பேச விட்டுருக்கலாமே, ஃபஸ்ட்டு உரிமை குரல் பேச விட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா அர்ச்சனாவை அந்த இடத்துல பேச விட்டுருந்தீங்கன்னா அர்ச்சனா முட்டாளா இல்லை பிரில்லியண்ட்டானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அட்ரஸ் பண்ணி போனீங்க பாருங்க, சொருகிறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணிங்களே, அதுக்கும் மேலே அர்ச்சனை அங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் சைலண்ட்டாக அதை மூடி மறைச்சிட்டீங்க, அதுதானே? இதில் வந்து கிடைக்கிற இடம் ஃபுல்லாக போட்டு அர்ச்சனாவை தாக்குறது, அர்ச்சனோ அர்ச்சனோ அர்ச்சனான். ஏன் சார் இது ஒரு வாட்டியாவது மாயா பண்ண தப்பு எல்லா வாட்டியும் தாக்கியிருக்கீங்களா? அப்படியே இக்கண்ணா வச்சு பேசுகிற மாதிரி ஒரு வாட்டியாவது மாயாவை பேசியிருக்கீங்கன்னா, ஏன்னா மாயா உங்கள் செல்லப்பில்லை, அதனால் நீங்கள் மாயாவை பற்றி பேச மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க மாயா பண்ண தப்புலாம். கேப்டனாக இருக்கும்போது அவ்வளோ தப்பு பண்ணாங்க, அப்போ அவ்வளோ கேள்விகள் கேட்கல, என்ன மாயா என்ன மாயா அப்படின்ன மாதிரி கேட்பீங்க. ஆனால் இன்றைக்கி அர்ச்சனாவை மட்டும் இப்படி தாக்குறது, இன்னொரு பக்கம் வந்து தினேஷ் வன்மம், இதெல்லாம் இவங்க மட்டும் தான் இருக்காங்களா? டீம் பியில் டீம் ஏல யாருமே வன்மத்தில் இல்லையா? வன்மமே உங்களுக்கு கிடையாதா? ரொம்ப நல்லவங்களில் டீம் ஏல இருக்கவங்க எல்லாருமே அப்படியே வந்து அப்படியே நல்ல முள்ளம் படைத்த எல்லாமே அப்படியே வந்து வேறு லெவலால் நல்லவங்க, கெட்டவங்க யாருமே கிடையாது, அவங்களுக்கு உள்ள ஒரு பர்சன்டேஜ் கூட வன்மம் கிடையாது, அப்படி தானே? சூப்பர் சார், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி